இத்தனை அர்த்தம் இருக்க வழியே இல்லை. ஏன் இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த கொலையை செய்தவர் தாலி கட்டிய கணவராகவும் இருக்கலாம், தாலியை செய்து கொடுத்த பொற்கொள்ளராகவும் இருக்கலாம், தாலியை எடுத்து கொடுத்த புரோகிதராகவும் இருக்கலாம். மேலும் எனது கட்சிக்காரர் தான் தன் மனைவியை கொலை செய்தார் என்பதற்கு நேரடி சாட்சியங்களே கிடையாது. அதை போலீசாரே ஒத்துக்கொள்கிறார்கள். யுவர் ஆனர், சந்தர்ப்ப வசத்தால் சந்தேகத்தின் அடிப்படையில் கொலைகாரன் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரரை விடுதலை செய்யும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதெல்லாம் பத்தாது சார். அதுங்க தீனிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது காசா கொடுத்தீங்கன்னா. ஒரு சாதாரண தப்புக்கு எல்லாருக்கும் முன்னால் அவமானப்பட்டு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கேன்.
நீங்க நினைச்சிருந்தா இந்த கேஸே இல்லாம பண்ணிருக்கலாம் இல்லையா? நோ, யூ ஆர் ராங் ரோசி. சட்டம் நியாயம்ங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி விலை போட்டு விக்கிற காய்கறி பிசினஸ் இல்ல, அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஃபிக்ஸட் பிரைஸ் மாதிரி. நீ ஃபைன் கட்டதே சான் பர்சன் கரெக்ட். டேய் வாடா காத்து வராயா. நோ ரஞ்சித். ரஞ்சித் எவ்வளவு தூரம்? டாக்டர் சக்கரவர்த்திய பார்க்க வந்திருக்கேன். டாக்டர் சக்கரவர்த்தி ஹாஸ்பிட்டல் என்ன பாக்குறதாரு, என் பேரோட ப்ரொஃபஷனையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. நோ 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 நோ, ஒரு டிஎஸ்பிங்கிற முறையில நான் உங்களை அப்படித்தான் அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ பண்றேன்ற முறையில நீங்க இங்க வரல? எஸ் மிஸ் ரஞ்சித், வாட் கைண்ட் ஆஃப் யூ? நீங்க ஆத்திரப்பட்டு ஒருத்தர வழிமறிச்சு படுகாயப்படுத்தினத இவ்வளவு சீக்கிரம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. தவறா நடந்துகிட்ட ஒருத்தர நான் தண்டிச்சேன், மறுக்கல. ஆனா அதே நேரத்துல ஒரு டாக்டரா இருந்து அவன் உயிரையும் காப்பாத்திருக்கான். டாக்டர், உங்க இறக்க சிந்தனை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்காக வழக்கு போடாம இருக்க முடியாது. நிச்சயமா வழக்கு போடுறதா முடிவு வந்துட்டீங்களா? Yes, it's my duty. ஸ்டேட்மெண்ட் வாங்க தான் வந்திருக்கேன். Come on now. டிஎஸ்பி சார், சீரியஸா இருக்கிற பேஷண்ட்ட டாக்டர் கவனிக்கணும். தயவு செய்து அவர் அனுப்புங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவர் சார்பா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். ஓகே? Yes. டாக்டர், you can go now. Thank you, Mr. Ranjit. Yes, sir. சக்கரவர்த்தியால எனக்கு ஒரு கேஸ் வரும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தர்ம நியாயத்துக்கு புறமான கேஸுகளுக்கு நீ ஆஜரான உன் மென்னிய முடிச்சு என்னடா அவசர கொடுக்கணுமா பேசுறேன். போற வீடு போட்டு அடிச்சு மெடிக்கல் கவுன்சில்ல உன்னை கடைசி முறையா வார்ன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரடா? அதுக்கு ஒண்ணு இல்லடா, போற இடத்துல பாத்து நடந்துக்க. இனிமே அடிதடியில் இறங்கின உன்னுடைய எதிர்காலமே பாழாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும். அது இல்ல, டாக்டர் சக்கரவர்த்தி என்ற பட்டம் போய் ரவுடி சக்கரவர்த்தி என்ற பட்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லல, இவன் சொல்ல வந்தான். இந்த பரா சக்கரவர்த்தி, நீ இப்படியே போயிட்டு இருந்த உன்னை எல்லாரும் தேர்ட் ரேட் பொறுக்கின்னு சொல்லுவாங்க. நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லடா. இனிமே யாராவது உபதேசம் பண்ணீங்க பல்ல உடச்சு கையில விட்டுருவேன். ஜாக்கு நீ எங்கிட்ட பேச வேண்டாம், நானும் உங்ககிட்ட பேசல. இனிமே என் வீட்டுக்கு நீ வரவே வேண்டாம். என்ன பெருசா நடந்து போச்சு? எங்க நீங்க அவர் அடிச்சு அவருக்கு மனைவின் ஒருத்தி இருந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? ரோசி, கடைசி முறையா சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஏதாவது புகார் சொல்லி என் மனசை கலைக்கலாம் நினைச்ச அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இதே மாதிரி ரத்தம் சுத்தக்கூடிய. யூ ஆர் ஆஸ் திக் ஆஸ் திஸ் பிளட். ஓகே, ஹே,
போச்சு, உணவை கொஞ்சம் ஏத்திக்கோ, உடம்பு பொறுத்து போச்சு, உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோ, வேட்டு விழுது குடிய கொஞ்சம் நிறுத்திக்கோ.